ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு துணி கும்பிட சேனல் ஸோ இன்றைக்கி இந்த மொழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது வந்துட்டு ஐஐடியில் நீங்கள் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜேஇ அட்வான்ஸ்டு அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணினா தான் நீங்கள் ஐஐடியில் ஜாயின் பண்ண முடியும் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு ஆஃப்டர் அவங்க ஸ்கூலிங் முடித்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஐஐடியில் படிக்கணுங்கிற நிறைய ஆர்வம் வந்து இருக்கும் ஸோ பட் அது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டே நீங்கள் வந்துட்டு டிகிரி படிச்சுக்கிட்டே நீங்கள் ஐஐடியில் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க ஆர் அதர்வைஸ் இப்போது ஏஜ் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாயிடுச்சு ஆனாலும் நீங்கள் ஐஐடியில் படிக்க விரும்புகிறீங்க ஐஐடியில் ஒரு கோர்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஐடி க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அதை பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை இதில் எஜுகேஷனில் இருக்காண்ட நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதுக்கான ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க ஸோ இந்த ஐஐடியை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஐஐடி மெட்ராஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா பீரியடில் வந்துட்டு ஆன்லைன் எஜுகேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஆன்லைனில் கோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு கோர்ஸ் வந்துட்டு ஆரம்பித்தாங்க பிஎஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்துட்டு அதில் முக்கியமாக ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆன்லைனில் இப்போது கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கோர்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பிஎஸ்சில் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் ஸோ நீங்கள் ஜேஇ எக்ஸாம் எழுதாமல் ஜேஇ அட்வான்ஸ் எழுதாமல் ஐஐடியில் ஏஜ் பார் அது ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கலாம் ஸோ நீங்கள் அங்கே ஒரு யூஜி டிகிரியும் வாங்கலாம் இங்கே ஒரு டிகிரியும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கலாம் அப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸை வந்துட்டு இவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நம்ம ஐஐடி சென்னை ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வாய்ப்புக்கான இந்த டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இதை அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி வாங்கக்கூடிய ப்ரொசீஜர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி ஒரு குவாலிஃபை எக்ஸாம் மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபோர் வீக் கோச்சிங் கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதில் நீங்கள் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா இந்த டிகிரி வாங்கிறதுக்கான அட்மிஷனை வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க ஸோ இந்த நாலு வார கோச்சிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு டிகிரி கொடுக்குறாங்க இல்லையா ஒன்று வந்துட்டு ப்ரோக்ராமிங் அண்டு டேட்டா சயின்ஸு இன்னொன்று வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் ஸோ இதுக்கு வந்துட்டு அவங்க கோச்சிங் கொடுக்குறாங்க நீங்கள் இப்போ வந்துட்டு டேட்டா சயின்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு அவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அனலைட்டிக்கல் மேக்ஸு ஸோ இந்த மாதிரியான கிளாஸ் சப்ஜெக்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கோச்சிங் கொடுக்குறாங்க எலக்ட்ரானிக்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சர்க்கியூட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங் ஸோ இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கோச்சிங் கொடுக்குறாங்க ஸோ இந்த கோச்சிங்கில் எடுத்துக்கிட்டு அவங்க வைக்கக்கூடிய அந்த குவாலிஃபயர் எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த நாலு வருஷம் கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி ஆகிறீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு இந்த கோர்ஸோடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் வந்துட்டு டியூரேஷன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து நீங்கள் கடந்து போவீங்க ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோ அப்படிங்கற ஸ்டேஜ் தேர்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பி எஸ் அப்படிங்கற ஸ்டேஜ் ஃபோர்த் இயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஸோ இந்த நாலு ஸ்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இந்த நாலு ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யுஜி டிகிரி பிஎஸ் இன் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸும் இல்லை நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பிஎஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இந்த டிகிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறீங்க அதோடு சேர்ந்து நீங்கள் இதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்ஜினியரிங் முடிக்கும்போது இந்த டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமிங்கை நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க முடிச்சிருப்பீங்க இல்லை நீங்கள் ஒரு சயின்ஸ் குரோ அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்துட்டு ஒரு பிஎஸ்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ் முடிச்சு அடுத்த ஒரு நாலாவது வருஷத்தில் நீங்கள் என்ன செஞ்சலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் யூஜி டிகிரியும் முடிச்சிருக்கலாம் இங்கே ஒரு டிகிரியும் ஸோ ஒரு டியூஎல் டிகிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும் அண்ட் ஆல்சோ நீங்கள் ஐஐடியில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ஸோ இந்த மாதிரியான பொசிஷனில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் என்ன செஞ்சுக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த வேலிடிட்டியும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க ஏன்னா இது ஐஐடியில் டேரெக்ட் கிளாஸில் அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு இது அதுக்கான அதுக்கு நிகரான சர்டிஃபிகேட் தான் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமும் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீடியோ கிளாஸும் கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோ லைவ் ஆன்லைன் லைவ் கிளாஸஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ரெண்டுமே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அங்கே இருக்குது இருக்கக்கூடிய அந்த வெல் ட்ரைன்டு அந்த ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா கிளாஸ் எடுக்க போகிறாங்க ஸோ டேரெக்டாக கிளாஸ் எடுக்கிறது ஒன்று கிளாஸ் அட்டன் பண்ணுறது ஒன்று தான் இந்த ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணுறது ஒன்று தான் ஸோ ஐஐடியில் வித்தவுட் ஜேஇ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு படிக்கலாம் ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கவங்க மே டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் டேட் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஐஐடியில் போய் படிங்க இதுதான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வந்தது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீடியோ பற்றியான கமெண்ட்டை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் அடிச்சு விடுங்க நம்ம சோசியல் மீடியா பேஜஸ்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்